Peppers Entertainment Television. Turn on the heat. வியாசாச்சாரியராலே எழுதப்பட்டும் சுகாச்சாரியராலே உபதேசிக்கப்பட்டும் பரீட்சித் என்னும் மகாராஜனாலே கேட்கப்பட்டதுமான ரெப்கோ ஹோம் ஃபினான்ஸ் வழங்கும் ஸ்ரீமத் பாகவதம். ஸ்ரீமத் பாகவத புராணத்தின் 6வது ஸ்கந்தத்தின் தொடக்கத்திலேயே முதல் அத்தியாயத்திலேயே அஜாமிள உபாக்கியானம் சொல்லப்படுகிறது. அஜாமிளன்னு ஒருத்தன், அவரை பற்றின சரித்திரம், உபாக்கியானம் சரித்திரம், அவருடைய கதை. இந்த கதையை கேட்குறச்சேவே பெரிய சந்தேகம் வரும். அந்த சந்தேகம் தான் இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி சொன்னேன், பண்ணுற தப்பெல்லாம் பண்ணிவிட்டு நாமத்தை சொன்னால் தப்பு தொலைஞ்சி போயிடுமா, மோட்சத்துக்கு போயிடுவோமானால், அப்படிலாம் ஆகாது. அந்த அளவுக்கு பெருமாள் ஒன்றும் புத்தியே இல்லாமல் செயல்படுறவரெல்லாம் இல்லை, மிகவும் புத்திசாலி. ஆனால் அந்த புத்தி சில சமயம் செயல்படாதா போல இருக்கேனால் பக்தர்களுடைய குற்றங்களை பார்ப்பதில் கொஞ்சம் பெருமாள் அப்படி இப்படித்தான் இருப்பார். தெளிவாக பார்த்துடுறாரான்னு சொல்ல முடியாது. அவர் கண்ணு தெரியாதா போல பண்ணிப்பார், காது கேட்காதா போல பண்ணிப்பார். அப்படியெல்லாம் இருக்கலாமா, சட்டமே தப்பாக போயிடாதா, அவர் நன்னா தெளிவாக தெரிஞ்சு தண்டனை கொடுக்க வேண்டாமானால் நமக்காகத்தான் பண்ணாதிருக்கார். இப்போ நம்ம யார் இந்த சத்தம்லாம் போடுறோமோ அவர் பாபத்துக்கும் இதே கதி தானே. பெருமாள் போய் ஒழுங்காகவே பார்க்கலையே, பாபத்துக்கு தண்டனை கொடுக்கலையென்னால் சரி நீ வா, முதல்ல இப்படி என்னை பற்றி குத்தம் சொல்லிட்டு இருக்கிற உனக்கு இப்போ பாவம் வந்திருக்கு, அதை சரியாக பார்த்து தண்டனை கொடுக்குறேன்னு அவர் கூப்பிட்டுட்டார்னா, நல்ல வேளை அதெல்லாத்தையும் பார்க்காமல் இருக்கிறாரோ நாம் தப்பித்து கொண்டிருக்கிறோம். ஆச்சாரியர்கள் கூறும்போது பகவானுக்கு இருக்கிற ஞானம், அந்த ஞானத்துக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் இலக்காகாது, அவருக்கு இருக்கிற சக்தி, அந்த சக்தியை ஒரு இடத்துல மட்டும் அவர் பிரயோகப்படுத்துறது இல்லை. அவரை சர்வஜன்னு சொல்கிறோம் இல்லையோ, அனைத்தையும் அறிந்தவர், ஆனால் அவர் அஜ்ஞன்னு சொல்லலாம், ஞானம் இல்லாதவர். ஏன்னா என் குற்றங்கள் அவருக்கு தெரியலையோ இல்லையோ, அப்போ ஞானம் இல்லையன்னு தான் அர்த்தம். எந்த ஒன்று அவர் தெரிஞ்சுக்கலாம்னாலும் அவருடைய ஞானத்துக்கு குறைவு தானே. என்னுடைய பாபங்கள் என்னன்னு அவர் கண்ணில் படலை, அதனால தானே என்னால் வாழ்ந்துட்டு இருக்கவே முடியாது, அதனால தான் நான் மோட்சத்துக்கு போகிறேன். அதே மாதிரி அவருக்கு இருக்கிற சக்தியில் குறைவு இருக்குது. பெருமாள்கிட்ட ஒரு சவால் வைப்போம், நீ எப்படியாவது உம்மை சக்தியை வச்சுட்டு என்னை கைவிட்டு விட முடியுமா, முடியாதுன்னு ஒரு இல்லையோ, அப்போ உம்மால் ஒன்று முடியாதுன்னு அடுத்தனா சக்தி இல்லைன்னு அர்த்தம், என்ன கேட்டால் ஆமாம் சக்தி இல்லைன்னு ஒரு. எப்படி பார்த்தாலும் ஞானம் உள்ளவர், எப்படியும் சக்தி இருக்கிறவர், ரெண்ட தவிர. அவருடைய ஞானத்துக்கு எல்லாம் இலக்கானாலும் நம்முடைய குற்றங்கள் மட்டும் இலக்காவதில்லை. அவருடைய சக்திக்கு எல்லாம் இலக்கானாலும் நம்மை கைவிடுவது அவரால் செய்ய முடியாது. அதனால் பகவான் நமக்கு அனுகிரகம் பண்ணிட்டு இருக்காரே தவிர இது அவருடைய குற்றம் இல்லை, இது அவருடைய குணம். அப்போ நாம் எவ்வளவு தப்பு பண்ணிகிட்டு இருக்கோமோ, என்றைக்கு ஒரு நாள் அமர்ந்து யோசித்து ஏன் இப்படியே தப்பு வழியிலேயே போயின்ட்டுருக்கோம், இது இனிமேல் போக வேண்டாம்னு ஒரு நிமிஷம் முடிவெடுத்தால் அதே நிமிஷத்தில் இனிமேல் இவனை நாம் தண்டிக்கவே கூடாதுன்னு பகவான் முடிவெடுத்துடுறார். ஒருவேளை அவர் கோவிச்சிருந்தா கூட அருகில் இருக்கும் மகாலட்சுமி அவரை கோவித்து கொள்ள விடுவதே இல்லை. நம்ம குழந்தைய நாமே ரட்சிக்கலைன்னா வேற யார் ரட்சிக்க போகிறா அப்படின்னு சொல்லி அவன் உள்ளத்தை திருத்தி அவனுடைய தயா, கிருபா, கருணா முதலான குணங்களை எல்லாம் கிளப்பிவிட்டு நமக்கு அனுகிரகம் புரிகிறாள். இதுதான் சட்டம். இந்த சட்டத்தில் அவர் குழப்பறதே இல்லை. நம்ம பக்தர்கள் பக்தின்னு நம்மக்கிட்ட வந்து நின்றுட்டா, நேற்று வரைக்கும் இருக்கிற மொத்த பாபங்களையும் மன்னிக்கிறேன் என்று தைரியமாக தான் பெருமாள் வச்சுருக்கார். அப்போ இப்போ நாம் பார்க்க போகிற கதை அஜாமிள உபாக்கியானம். பிறப்பால் பிராமணன், வேதங்களையெல்லாம் கற்றார், கான்யகுப்ஜங்கிற தேசம் அங்கு வாழ்ந்து வந்தான், கல்யாணம் ஆயிடுத்து, குழந்தைகள்லாம் பிறந்துவிட்டா, ஆனால் அந்தோ குடும்பத்தில் ஒழுங்காக அவன் வாழலை. ஆரோரு பெண்ணினிடத்தில் ஆசைப்பட்டுட்டான், அவள் வீட்டிலேயே கிடக்கிறான், அவளுக்கே எல்லா கைங்கிறத்தையும் பண்ணிகிட்டு இருக்கான், தர்மபத்தினியும் குழந்தைகளையும் பார்க்கவே இல்லை. இப்படியே வாழ்க்கை ஓடின்னு இருக்கு, வாழ்க்கை அப்படியே முடிஞ்சு போயிடுமா, என்றைக்கோ சட்டுன்னு மிருத்யு தேவத்தை வந்துடமாட்டாரா. அவனுக்கும் மரண பயம் பீடித்தது, மூப்பு பிடிச்சு நொடுத்து ரொம்ப வயசாகிடுத்து, திரும்ப அந்த தாசி யாரோ அவளும் விட்டு விட்டாள், விட்டு தன் வீட்டுக்கே வந்து படுத்துனுட்டான். இருந்தாலும் தர்மபத்னி அவனை விடாமல் பணிவிட பண்ணிட்டு வரா. ஒரு நாள் இவனுக்கு மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கிறதுக்கு ஆரம்பிச்சது, ஒருவேளை உயிர் இன்னைக்கு போயிடுமோ அப்படிங்கிற பயம் வந்தது. அவன் பயத்தை கூட்டுறதுக்காக திரிசூலத்தை பிடித்து கொண்டு பாசக்கயிற்றோடே யமனுடைய தொண்டர்கள் 4 பேர் இந்த பக்கத்தில் வந்து நின்றுட்டா. கொஞ்சம் கண்ணை அழுத்தி பார்த்தா அவ தெரியறா, ஆனால் மசமசான்னு மயக்கம் வந்துடும் போல் இருக்குது.
அப்போதான் தம் வாழ்க்கையில் என்னெல்லாம் தப்பு பண்ணியிருக்கோங்கிறது ஞாபகம் வருது. யாரெல்லாம் நல்லவா யாரெல்லாம் கெட்டவா தெரியுது. அதை சொல்லணும்னால் வாய் எழும்பவே இல்லை. ஆறானு கஞ்சி குத்தணும்னா கூட பல் வழியே வெளியில் வழிஞ்சு போகிறதுக்கு ஆரம்பிச்சுடுறது. பேசலாம்னால் தொண்டை குரு குருன்னு சத்தம் போடுறதே தவிர வார்த்தை ஒன்றும் வரவே இல்லை. இதுதான் அவனுடைய நிலைமை. பார்த்தா ரொம்ப பயங்கரமாக இருக்கா, இவர்களிடத்திலேருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியல. அவனுக்கு 10 பிள்ளைகள், அதில் கடைசி பிள்ளைக்கு நாராயணன்னு பேர். அவன் தள்ளி மைதானத்தில் விளையாடி கொண்டிருந்தான். அவனிடத்தில் இவனுக்கு பாசம். அந்த பிள்ளையான கூட கூட்டி உட்காத்திச்சு போன் தைரியத்துக்கு அப்படின்னு நினச்சின்னு நாராயண நாராயண என்று கூப்பிட்டான். பிள்ளை ஓட்டமாக ஓடி வந்தான். ஏன் தன் தகப்பனார் தன்னை கூப்பிடுறாருன்னு அவருக்கு தெரியல. அதற்குள் ஹேமமயமான விமானம், ஆகாசத்திலிருந்து ஒரு விமானம் இறங்கித்து விஷ்ணு தூதர்கள் அதிலேருந்து இறங்கி வந்தா, நாங்கள் இவனை விஷ்ணு லோகத்துக்கு கூட்டி போக போகிறோம் என்று சொல்லி எதிர்த்து நின்றனர். யமதூதர்கள் நரகத்துக்கு கூட்டின்னு போகணும்னு கயத்த வீசரா. விஷ்ணு தூதர்கள் கூட்டின்னு போக விடமாட்டோம், நாங்கள் விஷ்ணு லோகத்துக்கு அழைச்சின்னு போகிறோம் அப்படின்னு பிடிவாதமாக நிற்கிறா. இப்படி ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் ஆரம்பிச்சது. யமதூதர்கள் கேட்கிறா, எங்கள் கடமையை ஆற்ற விடாமல் தடுப்பது நீங்களார்? இவன் என்ன வாழ்க்கை வாழ்ந்திருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா? எவ்வளவு தீயவன் உங்களுக்கு தெரியுமா? இதெல்லாம் தெரிஞ்சால் நீங்களே நரகத்தில் கொண்டு விட்டுட்டு போடுவீள். அதனால் நாங்கள் சொல்கிறத கேளுங்கோ, எங்கள் காரியத்தை தடுக்கக்கூடாது. விஷ்ணு தூதாள் பதில் சொன்னான், இவன் எப்படி வேணால் வாழ்நாள் முழுக்க வாழ்ந்திருக்கட்டும், ஆனால் இப்போ உங்கள் காதலையும் விழுந்து சொல்லியோ. நாராயண நாராயணான்னு பகவன் நாமத்தை சொல்லி அழைத்தான். ஆகவே அவனுடைய அனைத்து பாபங்களும் போயிடுத்து, நாங்கள் விஷ்ணு லோகத்துக்கு தான் அழைச்சின்னு போவோம். யமதூதர்கள் திருப்பி கேட்குறா, அப்போ வாழ்க்கை முழுக்க தப்பாக வாழ்ந்துட்டு கடைசி நிமிஷத்தில் பிள்ளையை கூப்பிடுற சாக்கில் நாராயணான்னு கூப்பிட்டாள். நாராயணனை கூப்பிடுற சாக்கில் கூட இல்லையது, பிள்ளையை கூப்பிடுற சாக்கில் நாராயணன்னு கூப்பிட்டால் அப்போ போய் நீங்கள் சொன்னதெல்லாம் நடந்துடும்னால் அப்போ வாழ்க்கையே தலகீழப்படாதா? உலகமே இருக்க வேண்டியதுபடி இருக்காது. தப்பு பண்ணுறவன்லாம் தப்பு பண்ணிட போகிறான், சடக்கன்னு நாராயண நாமத்தை சொல்லிட மாட்டானோ? இது ஏற்றுக்கொள்ளத்தக்க வாதமே அல்ல என்று யமதூதர்கள் சொல்கிறா. விஷ்ணு தூதர்கள் பதில் சொல்கிறா, அப்படி இல்லையே, ஏதுவாக இருந்தாலும் அவன் நல்லவனோ தீயவனோ வாழ்க்கையை எப்படி வாழ்ந்திருக்கானோ கடைசியில் பகவான் நாமத்தை சொன்னால், சொன்ன நாமம் பெருமானை துதிக்கணுங்கிறதுக்காக சொல்லியிருக்கணுங்கிற தேவையில்லை. இப்போது அறவோத்தரை கூப்பிடுறதுக்காக இருக்கட்டும், வெய்யறதுக்காக இருக்கட்டும், வாழ்த்துறதுக்காக இருக்கட்டும், பரிகாசம் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், அடையாளம் சொல்கிறதுக்காக இருக்கட்டும், ஒரு பேரை எதுக்கு வேணால் உபயோகப்படுத்தலாம் இல்லையா? இதை போல் எதற்காக பேரை உபயோகப்படுத்தியிருந்தாலும் அது அதனுடைய பயனை கொடுத்தே தீரும். எதற்குன்னு பகவன் நாமம் பார்க்காது, பயனை கொடுத்தே தீரும். நாராயண நாமத்தை கூப்பிட்டுருக்கா, அதனால் அதனுடைய பயன் கிடைச்சிடுத்து, நாங்கள் கூட்டின்னு தான் போகிறோம். இவா ரெண்டு பேரும் ஒத்தருக்கு ஒத்தர் போட்டி போட்டுருக்கா. படுத்துன்றிருந்தவனுக்கு இப்போ ரெண்டு நன்மை ஏற்படுறது. ஒன்று, சாது சமாகமம். இத்தனை நாள் அது அவனுக்கு இல்லவே இல்லை, யாரோ துஷ்டர்களோடனா வாழ்ந்துட்டுருந்தான். யமதூதர்களும் சாதுக்கள் தான், நல்ல காரியம் பண்ணுறதுக்கு தானே வந்திருக்கா. விஷ்ணு தூதர்களும் சாதுக்கள் தான். இவா ரெண்டு பேரும் ஒத்தருக்கொத்தர் பேசிக்கச்சே இவனுக்கு கூட கிடச்சிடுத்தோ இல்லையோ, இவன் அங்கே தானே இருந்திருக்கான். அப்போ சாதுக்களுக்கு நடுவே இருந்தபடியால் சாது சமாகமும் கிடைத்தது. அதனால் நல்ல புத்தி ஏற்பட்டது. அது இல்லாதனால இத்தனை தீய புத்தி. இப்போ நல்லோர்களுக்கு நடுவில் இருந்துட்டானா, அதனால் நல்ல புத்தி வந்தது. நல்ல புத்தி வந்த உடனே இத்தனை நாளும் துஷ்டத்தனமாக வாழ்ந்ததுக்கே விஷ்ணு தூதர்கள் இவ்வளவு பரிஞ்சின்று நமக்காக பேச வருவாள்னா, இத்தனை நாள் நான் நல்லவனாக வாழ்ந்திருந்தேன்னா என்னமா பதவி கிடச்சிருக்கேன் எனக்கு, இவா தடுத்திருக்கவே மாட்டாளே, நன்னா போயிருப்பேனேன்னு யோசித்தான். அப்போ பண்ண தவறுகளுக்கெல்லாம் பரிதாபப்பட்டான், பச்சாத்தாபப்பட்டான். இது ரெண்டாவது நன்மை. முதல் நன்மை சாது சமாகமம், அதனால் ஏற்பட்டது. பண்ண தப்புகளுக்கெல்லாம் பண்ணியிருக்கக்கூடாது போல் இருக்கே என்று தாபப்பட்டான். தவறுகளுக்கு வருந்தி விட்டாலே அவை அத்தனையும் மன்னிக்கப்படும். சாதுக்களுடைய சமாகமத்தில் இருந்தாலே அவர்கள் தொட்டு அவர்களுடைய சம்பந்தத்தால் நமக்கு அந்த நல்லது ஓட்டினுடும். பூவோட சேர்ந்த நாரும் மணக்கும்னு சொல்லலையா, அந்த மிகு மரதக கல்லை தரித்திடில் அடுத்ததும் பசுமையாகும். ஆன பெரியோர்களோடு சகவாசம் அதிசயின் அவர்கள் குணம் வருமென்பர்கான்னு பழையநாள் தமிழ் பாட்டு. ஒரு நல்ல பச்சை மரகதக்கல், அதை ஒருத்தன் உடைச்சான், உள்ள நீரோட்டமாக இருக்குது. அந்த கல் உடனே தன்னுடைய அந்த பச்சை வர்ணத்தில் பக்கத்துலெல்லாம் பூசிடுமா. எப்படி கல்லுனுடைய பச்சை எல்லா இடத்துலையும் வீசுமோ அதே போல் நல்லார்களுடைய நல்ல குணம் அருகில் இருக்கிற எல்லாருக்கும் ஒட்டிக்கும். இதே போல் தீயவர்களுக்கும் பொருந்தும். தீயவர்களோட சகவாசத்தில் இருந்தால் அது ஓட்டினுடும். துர்க்கந்தம் நல்ல கந்தம் தானே, வாசலில் ஏதோ ஒரு துர்க்கந்தம் பிடிச்ச வண்டி போகிறது, இங்கே உட்காண்டிருக்கோன்னு அப்படியே அந்த துர்வாசனை தெரியும். நல்ல மல்லிகைப்பூ வண்டி போகிறது, நல்ல வாசனை தெரியும்.
அது இப்போ அது எங்கே வண்டி போகிறதோ அதன்படி தெரிய போகிறது. ஒட்டின் இருக்கிறதோடு அது தன் பாதிப்பை ஏற்படுத்திடுமோ இல்லையோ. அதே போல் சாது சமாகமம் நடந்தது, அதனால் இவனுக்கு நல்லெண்ணம் ஏற்பட்டது, பண்ண தப்புக்கெல்லாம் வருந்தினான், வருத்தப்பட்டதனால பாபங்கள் போய் அதனால் முக்தி அடைந்தான், அதனால் விஷ்ணு லோகத்துக்கு போயிருக்கார். அதனால் இவர் நாராயணன்னு வெறுமை கூப்பிட்டார், கூப்பிட்டத்துக்காக மோட்சம் அடைஞ்சுட்டார்னு சொல்லக்கூடாது. அப்போ என்னென்ன படிக்கட்டுகள் இருப்பாருங்க, நாராயண நாமத்தை சொல்லவே சாதுக்கள் பக்கத்தில் வந்தார், சாது சமாகமம் ஏற்படவே நல்லெண்ணம் வந்தது, நல்லெண்ணம் வரவே பண்ண தப்புகளுக்கெல்லாம் வருந்தினான், வருந்தவே தப்பு படுத்து போகவே முக்தி அடைஞ்சுட்டான். இதுதான் அங்கே நடந்திருக்கே தவிர நாராயணன்னு கூப்பிட்டான் முக்திக்கு போயிட்டான்னால் தெரியாதவா ஒழுங்காக புரிஞ்சிக்கவே மாட்டான். அப்படி ஏற்படலை. அப்போ ஆனால் இது இத்தனைக்கும் கிளப்பி விட்டது எங்கே, நாமத்தை சொல்லவே தானே, திருநாமத்தை சொல்லவே தானே மேலே 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 இத்தனையும் நடந்தது. சாமி இது இத்தனையும் யாருன்னு சொல்கிறதே இல்லையே, நாமத்தை சொல்லு நாமத்தை சொல்லுங்கிறா. அதை சொன்னால் இந்த படிக்கட்டெல்லாம் நடக்கும்னு எங்களுக்கு சொல்லவே இல்லையென்னால் இப்போ அதெல்லாம் நமக்கு எதுக்கு தெரியணும், பெரியோர்கள் சொல்லியிருக்காங்கிறதாக்காக நாமத்தை சொல்லுவோம். ஆனால் தானே அடுத்தடுத்த படிக்கட்டு ஏறிடுவோமோ இல்லையோ, எல்லாத்தையும் சொன்னால் தான் நான் இதை சொல்ல வருவேன்னு பிடிவாதம் பிடிக்கக்கூடாது. முதல் படியே பெரியோர்கள் சொல்லுவா, வால்மீகி கேட்கலையே ராம ராமன்னு சொல்லுன்று எல்லாம் அவனுக்கு சரியா போடும்னு நாரதர் சொல்லி வைத்தார். அவர் என்ன ராமநாமத்தை சொன்னால் என்ன நடந்துடும் அப்படின்னு அவர் கேட்கவே இல்லை, பெரியவர் ராமநாமத்தை சொல்லுங்கிறார், சரி சொல்லுவோம்னா ரிஷி ஆயிட்டாரே, ஸ்ரீராமாயணத்தையே பாடுற அளவுக்கு ஆயிடுத்தேன். நல்ல எல்லாத்துக்கும் கேள்வி கேட்டுக்கொண்டு, நீங்கள் ராத்திரி 9 மணி கேட்க வேண்டாம்னு நான் சொல்லலை, இப்போ எல்லாத்தையும் கேள்வி கேட்டுக்கொண்டே இருந்தால் அப்போ விடை ஓரளவு கிடைக்கும், புரியாமல் போயிடும். சின்ன படி எங்கே ஏறணும்னு சொல்லியிருக்காளோ ஏறிடணும். இப்போ திருப்பதியில் திருவேங்கடமுடையான சேவிக்கிறதுக்காக போகிறோம், போகிறச்சே நேராக கொண்டு போய் கர்ப்ப கிரகத்தில் ஜெய விஜயாள் துவாரத்தை தாண்டி கொண்டு போய் நிறுத்தி வச்சிருவாளன்னா, அப்படி பண்ணுறதே இல்லையே. வைகுண்டம் வாசலில் உள்ளே புகுங்கிறா, நாம் நினச்சின்னு இருக்கிறது ரொம்ப தூரம் போனால் வைகுந்தம் வரும்னுட்டு, ஆனால் அந்தூரில் இருக்கிறது நுழையிறதே வைகுந்தத்தில் தான், அங்கே நுழைஞ்சால் ரொம்ப தூரம் போனால் தான் திருவேங்கடமுடையானே வருவர். அப்படின்னா திருவேங்கடத்துக்கு எவ்வளோ தூரம் போகணும் பாருங்க, வைகுந்தத்தை அடைஞ்சிட்டு அதுலேருந்து நான் அத்தனை தூரம் போனோமோ இல்லையோ, அங்கே உள்ள நுழைஞ்சது மட்டும்தான் நமக்கு தெரியும். அப்புறம் பெருமாள் முன்னாடி சேவிச்சுட்டு வெளியில் வர்ற வரைக்கும் யாருக்கான்னு கணக்கு தெரியுமா சொல்லுங்க, எந்த படிக்கட்டில் உட்காந்தோம், எத்தனாவது எண்ணிக்கை கூண்டுக்குள்ளே நம்மளை இப்போ வச்சிருக்கா ஒன்றும் நமக்கு தெரியாது. ஏதோ உள்ளே போகிறச்சே 15 ரூபா 14 15 கிடுகிடுன்னு கதவை எப்போ திறந்து விடுவான்னு பார்ப்போம், ஒரே சத்தமாக இருக்கும், நேராக உள்ளே போவோம், ஏறுவா இறங்குவா படிக்கட்டெலாம் இறங்குவோம், முன்னாடி போய் நிற்போம், சேவிச்சாச்சு வெளில கொண்டு தள்ளிடுவா. உள்ளே இருக்கிறச்சே பகல் ராத்திரியே தெரியாது, நம்ம உள்ளே நின்றுட்டுருக்கோன்னு ராத்திரியா பகலா 2:45 போனோமே, வெளியில் வரச்சே பார்த்தா விடிஞ்சிருக்கும், 6:45 ஆயிருக்கும், ராத்திரியாக இருக்கிறச்சே உள்ளே போனோமே விடிஞ்சு போயிடுத்தேன், இரவும் தெரியாது பகலும் தெரியாது, உள்ளே போனோம் சேவிச்சோங்கிறது மட்டும்தானே தெரியும். அப்போ போய் நாங்கள் இந்த குண்டுக்குள்ளே போனோம்னால் எத்தனை மணிக்கு அடுத்த குண்டு, எத்தனை மணிக்கு மேல்படி ஏறுவோம், எத்தனை மணிக்கு பெருமாள் முன்னாடி போவோம், இதெல்லாம் கேட்டுருந்து பிரயோஜனம் இல்லை. சேவை உண்டு, உள்ளே போ, உள்ளே போகிறோம், தப்பாயிடாதோ இல்லையோ, தப்பாயிட்டா என்ன பண்ணுறதுன்னால் அந்த நம்பிக்கை இல்லாதவன் இங்கே வரவே கூடாது, அது இருந்தால் தான் உள்ளேயே விடுவா, இல்லைன்னா இன்னும் 4 ஜென்மம் கழித்து வந்துட்டு போகிறான். இப்போ இல்லைன்னா இப்போ எத்தனையோ 4 ஜென்மமானார், 40,000 ஜென்மம் கழிச்சிருக்கமே, அப்போ இன்னொரு 4 ஜென்மத்துக்கு ஒன்றும் ஆயிட போகிறது இல்லையோ இல்லையோ. ஆக நமக்குன்னு ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டும், இந்த படிக்கட்டின் மூலம் நம்மை நாம சங்கீர்த்தனம் அழைத்து கொண்டு போகும், அதுதான் இந்த சரித்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு சில ஸ்லோகங்கள் மட்டும் என்னான்னு வாசிக்கிறேன், ஆச்சரியமாக சொல்லியிருக்கார். வேத பிரணிகிதோ தர்ம அதர்மஸ்தத் விபர்யயா, வேதோ நாராயண சாட்சாத் ஸ்வயம்பூரிதி சுஷ்ரும. இவா ரெண்டு பேரும் வாக்குவாதம் நடந்ததோ இல்லையோ, அப்போ ஒரு பட்சத்தவா கேட்குறா, தர்மம்னா எது அதர்மம்னா எது சொல்லுங்களேன். யமதூதர்கள் பதில் சொல்கிறா, விட்டு தூதால் கேட்டா, நீ வன் தர்மம்ன்னான்னு சொல்கிறியே, அதர்மன்னா பண்ணியிருக்கான் நாங்கள் சொல்கிறோம், யமதூதர்கள் வார்த்தை இல்லே, நாம சங்கீர்த்தனம் தர்மம், விட்டு தூதர்களுடைய வாதம். அதுக்கு இப்போ யமதூதாள் பதில் சொல்கிறா, வேதம் செய்யன்னு சொல்லியிருக்கிறது தர்மம், வேதம் செய்யாதேன்னு சொல்லிட்டது அதர்மம், அதன்படி நாம் நடக்கணும், அது செய்யன்னு சொன்னதை செய்யணும், செய்யாதேன்னு சொன்னதை தவிர்த்துடணும், அப்படின்னா நமக்கு புண்ணியம் வரும். அது செய்யாதேன்னு சொன்னதை தவிர்த்துட்டாலும் புண்ணியம், புண்ணியம் வர்றதுக்கு 2 வழி, பாபம் வருவதற்கு 2 வழி, இதுதான் நான் தெரிஞ்சின்ற தர்மம் அதர்மம். ஆனால் அதுக்கு மேலே விஷ்ணு தூதாள்கள் சொல்கிறா, அதோடு அது நின்றுடாது, வேதம் வெளிப்படையாக சில அர்த்தங்களை சொல்லும், அப்புறம் ஆழ்ந்து சில கருத்துக்களை சொல்லும். பாபம்னா புண்ணியம்னால் வேதத்தில் சொல்லப்பட்டதுங்கிறது மேலோட்டமான கருத்து, கூறத்தாழ்வான் ரொம்ப ஆச்சரியமாக சாதிக்கிறார். யத்து த்வத்து பிரியம் ததிக புண்ணியம் அப்புண்ணியம் அந்நது, பகவன்னு உனக்கு எது ரொம்ப பிடிச்சதா இருக்கோ அதான் புண்ணியம், உனக்கு எது பிடிக்காதோ அதான் பாபம்.
ஈஸ்வர பிரீத்திகோபவ் புண்ணியா புண்ணியவ் ஈஸ்வர பிரீத்திகோபவ்னு வச்சனமே இருக்கு. புண்ணியம்னால் பகவானுடைய திருவுள்ளத்திலே நம்ம பற்றி ஒரு பிரீத்தி அன்பு ஏற்படுறது பாருங்க, அதை தான் புண்ணியங்கிறார். நம்ம பற்றி சட்டுன்னு கோவிச்சுக்கிறார் பாருங்க, அவ்வளவே பாப்பம். அதனால் தனியாக புஸ்தகத்தெல்லாம் தேடிட்டு போக வேண்டாம். பாப புண்ணியத்துக்கு பெருமான் முகத்தையே பார்த்துட்டுருக்கணும். நாம் பண்ணுறத அவர் பார்த்துட்டே இருப்பார். உன்னை செய்யச்சே அவர் முகம் கொஞ்சம் கோன்றாப்பில் இருந்தது நிறுத்திடணும். நன்னா சிரிச்சுருக்கார், மேற்கொண்டு செய்யலாம். என்னன்னா என்ன புண்ணியம்னா நாம் எழுத முடியாது. அவர் சந்தோஷப்பட்டால் தான் அது புண்ணியமாக போகிறது. அவர் ஒரு நிமிஷம் கண்ணு கோணலாக போச்சு, அது பாப்பமாகிட போகுது. அப்போ எது தத்து பிரியம் ததிக புண்ணியம் அப்புண்ணியம் அந்நது நான்யத்தையோர் பவதி லக்ஷணம் அத்திர ஜாது என்று ரொம்ப ஆச்சரியமாக கூறத்தாழ்வான் சாதிக்கிறார். அதுதான் இப்போ யமதூதர்கள் சொல்ல விட்டு தூதர்கள் பதில் சொல்கிறார். நீங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டதுன்னு சொல்லிட்டுருக்கீள், வேதமே பகவானுடைய திருவுள்ளப்படி தானே நடக்கும். இன்னொரு இடமும் பாருங்கள், நாமானி கிருத்வா அபிபனதி யதாஸ்தே, வேதமே சொல்கிறதே, பகவானை நேர்கொடு நேரே சேவிக்க முடியாதவன் அவன் திருநாமங்கள் மூலம் அவனை தரிசித்துக் கொள்ளுகிறான். அப்போ அவனை விட திருநாமங்களுக்கு ஏற்றம். இதைத்தான் கூறினோம். ரொம்ப ஆணித்தரமாக சொல்லிட்டா விட்டு தூத்தாள், இனிமே இவாள்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை. கிடு கிடுன்னு எல்லா யமதூதர்களும் நரகத்தை நோக்கி ஓடினான். போனால் அவர் உள்ளே உட்காண்டிருக்கார். யம தர்மராஜன் எழுந்துருளி இருக்கிறார். இவெல்லாம் வாசல்லேருந்து சத்தம் போண்டு போனால், நீ தலைவனா யார் தலைவன் எங்களுக்கு இப்போ தெரிஞ்சாகணும். நாங்கள் எங்கள் கடமை ஆற்ற போகிறச்சே யாராரோ வந்து எங்கள் தடுக்கிறாளே, உலகத்துக்கே நீர் தானே தலைவன், நாங்கள் போயின்ட்டுருக்கோம். இந்த மாதிரி ஒரு இடத்துல போகணும், அஜாமளன் ஒரு பக்தனா பாசக்கைத்த வீச போகணும், எல்லாரும் எங்களை பிடிச்சி தடுத்துட்டா, இப்போ நீ தலைவனா ஆறு தலைவன் வாசலேருந்து கத்தின்னு வந்தா. பார்த்த யமன் அவர்களை பார்த்து, எதுக்கு கத்தரிழிப்போ, மெதுவாக பேசுங்கோ என் அவர்களை கிட்ட கூப்பிட்டு காதோட ரகசியமாக சொன்னான்னு விட்டு புராணத்தில் பராசரர் சொல்கிறார். வததி யமக்கில தஸ்ய கர்ணமூலே பரிகர மதுசூதன பிரபன்னானு பிரபுரகம் அந்நாம்ன வைஷ்ணவானாம். வாஸ்தவம் நான் தான் உலகத்துக்கே பிரபு, ஆனால் உலகம்னா எல்லாரும் இல்லை. இப்போ அபக்தர்களுக்கு நான் பிரபு, பக்தர்கள் எனக்கு பிரபு. இதை நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும்னு யமதர்மராஜன் சொல்கிறான். யாருக்கெல்லாம் பக்தி கிடையாதோ, நான் வச்சது தான் சட்டம், அடினா அடினா உதயனா உத தான். யாருக்கெல்லாம் பக்தி இருக்கோ அவர்கள் வச்சது தான் சட்டம். என்ன வேதமே தொதிய கம்பீர மனோனுசாரினாக, வேதமே பக்தர்களுக்கு பின்னாடி தான் போகுமா. கோபிகா ஸ்திரீகளுக்கு வேதம் உபனிஷத்தெல்லாம் தெரியுமா? நிச்சயமாக தெரியாது. அது எழுத்து கூட தெரியாது போல. இடக்கை எது இடது கை வலது கைன்னு கேட்டால் தவிப்பாளம், தெரியலையே கண்ணா உனக்கு தெரிஞ்சால் சொல்லுன்னு வளம், அவ்வளவு தான் அவளுக்கு தெரிஞ்சது. ஆனால் எப்போதுமே கண்ணன் அவர்கள் கையில் இருக்கார்னால் அவா வேதாந்தம் தெரிஞ்சுக்கணுங்கிற தேவையில்லை. அவர்கள் எங்கு நடந்தாலும் வேதாந்தம் அவர்களை பின்தொடர்ந்து வரும். அப்போ பக்தர்கள்னு இருந்தால் பெருமாளே பின்னாடி வரார், வேதாந்தமே பின்னாடி வரும்னால் யமன் எம்மாத்திரம். அதனால தான் யமன் சொல்கிறாரு, சத்தம் போட்டு இந்த மாதிரி ஏதாவது புகார்லாம் பண்ணாதீங்கோ, கொஞ்சம் கிட்டக்க வாங்கோ, நான் சொல்கிறத நிதானமாக கேளுங்க. தூதர்கள்லாம் கேட்டா, அதை சொல்லு நான் வாண்டான்னு சொல்லலே, அதுக்கே ரகசியம். சில பேர் பேச ஆரம்பிச்சு சத்தம் போடாதீங்க, ரகசியமாக பேசுங்கிற அளவு இல்லையோ. ஏன்னு கேட்டால் அப்போ தான் யமன் சொன்னான், நீங்கள் எங்கேயானு சத்தம் போட போக நாமத்தினுடைய வைபவம் யமனுக்கு தெரியாது போல் இருக்கு. நாம சங்கீர்த்தனம் பண்ணினவன் வீட்டுக்கும் யமதூதர்களை போகலாம்னு அந்த நாட்டில் சட்டம் இருக்கு போல் இருக்கு. அப்படின்னு யாரான ஒருத்தன் பெருமாள்கிட்ட புகார் பண்ணிவிட்டான், அடுத்த வேளை பதவி எனக்கு ஆட்டம் கண்டுபடும், அதனால் நீங்கள் சத்தம் போட்டே பேசாதீங்க. அதுக்கே இவ்வளவு பயப்படுறான் யமன்னு அவள் யோசிச்சு பார்த்தா. இப்போ ஒரு நாட்டில் ராணி இருக்கா, ராணி பேரில் ஆறும் ஆசை வைக்கக்கூடாது இல்லையா, ராஜாவுக்கு ராணி பேரில் ஆசை இருக்கும். என் நண்பன் ஒருத்தன் விபரீதமாக இந்த நாட்டு ராணி பேரில் தனக்கு அன்புன்னுட்டான், எனக்கு கொலை நடுங்கிறது, என்னைக்கு இவனை வெட்டி விட போகிறாளோ தெரியல. இப்போ அப்போனா என்ன செய்யணும், அவனை கூப்பிட்டு சத்தமெல்லாம் போடாதே, தப்பு பண்ணுற நீ, பேசாமல் இரு, ஒழுங்காக வழியை பார்த்துட்டு சம்பாதிச்சுட்டு போ, சொல்லணுமோ இல்லையோ. நான் நல்லது தானே அவனுக்கு சொல்லிட்டு இருக்கேன். இப்போ ராணியின் இடத்துல ஆசை வைக்கக்கூடாதுன்னுட்டு, ஆனால் அவனை கூப்பிட்டு ரகசியமாக சொல்லாமல் நேராக நார்ச்சந்தி தெருக்கோடிக்கு போனேன். பெரிய மேடை போட்டேன், விளக்கெல்லாம் போட்டு இதை போல் ஒலிபெருக்கியெல்லாம் வச்சேன். வச்சுட்டு இந்த தேசத்து ராணியின் இடத்தில் நீங்கள் யாரும் ஆசை வைக்கக்கூடாது அப்படின்னு சத்தம் போட்டு சொன்னேன். நல்லது தானே சொல்லியிருக்கேன், சொன்னது நியாயம்தான். ஆனால் அடுத்த நிமிஷம் என் தலை போடும், யார் உபதேசம் பண்ணினானோ அவனுடைய தலை. என்ன தோணும் இப்போ, இது என்னது இந்த நாட்டில் ராணி பேர்லேன்னு பேச்செல்லாம் அடிபடுறதேன்னு ராஜாவுக்கு செய்தி போனால் போகிறதா? அந்த ராணி யார் தெரியுமோ, பக்தன் தான். அவனிடத்தில் ராஜாரு ஸ்ரீமன் நாராயணன் தான். அப்போ இந்த பக்தனிடத்தே யமன் வந்தான்ங்கிற செய்தி பெருமாளுக்கு போனாலும் யமனுக்கு வேலை போடும். அதனால தான் பயந்து போய் யமன் கூப்பிட்டு வததி யமக்கில தஸ்ய கரணமூலே காதோட கூப்பிட்டு ரகசியமாக பேசினான். என்னன்னுட்டு பரிகர மதுசூதன பிரபன்னான், மதுசூதனனுடைய பக்தர்களிடத்தில் நீங்கள் இனிமேல் போகவே போகாதீங்க, ஒருவேளை போயிட்டால்
மூணு நாலு பிரதட்சிணம் பண்ணிட்டு ஸ்ரீபாத தீர்த்தம் வாங்கிட்டு வந்துருங்கோ, போகாதீங்கோ, தப்பித்தவரி வழி தெரியாத நீங்கள் அந்த வீட்டு பக்கம் போயிட்டுனா அவர்களையே பிரதட்சிணம் பண்ணிட்டு வாங்கோ. ஏனெனில் பிரபுரகம் அன்னென்னாம், நான் பிரபு, மற்ற பேருக்கு பிரபு, நான் வைஷ்ணவானாம், வைஷ்ணவர்களுக்கு நான் பிரபு இல்லைனால் அவர்கள் எனக்கு பிரபுக்கள்னு தானே அர்த்தம் கிடைச்சிடாதா? அப்போ யமனே இப்படித்தான் பேசியிருக்கிறான். இதை தமிழ்ப்படுத்தி ரொம்ப ஆச்சரியமாக திருமணிசியாழ்வார் சாதிக்கிறார். நமனும் தன் தூதுவரை கூவி செவிக்கு இறைஞ்சியும் சாதுவராய்ப் போதுமென்கள் நான் அறவரமேற் பேராயர் காட்பட்டார் பேர் நமந்தமரால் ஆராயப்பட்டறியார் கண்டீர் அரவணமேல் பேராயர் காட்பட்டார் பேர். பகவானுடைய திருநாமத்தை ஒத்தர் வச்சிருந்தா கூட அவன் பண்ணியிருக்கிற பாபங்களை யமன் கணக்கே பண்ண மாட்டானா? சித்திரகுப்தன் ஒத்தரங்கிருக்காரோ இல்லை, அவர் நமக்கு வேண்டியவரா வேண்டாதவரா தெரியல, பண்ண எல்லாத்துக்கும் கணக்கு அவர் தான் வச்சுருக்கார், பெரிய புஸ்தகம் வச்சுருக்கார். ஒவ்வொருத்தரையா குற்றவாளி கூண்டில் அங்கே போன உடனே ஏற்றுவாளாம், ஏற்றின உடனே அவர் படிப்பார் என்னென்ன குற்றம் இவர் பேரில் இருக்குப்போ, இதை பண்ணினார், அதை பண்ணினார், அதை பண்ணினார் படிக்கிறார். செம்பினாலி என்ன பாவையை பாவி நீ தடுவென முடிவதற்கஞ்சி நம்பினானும் சரணடைந்தே நைமிஷாரண்யத்துள் எந்தாய். திருமங்கியாழ்வார் பெரிய திருமொழி முதல் பத்திலேயே சாதிக்கிறார். நைமிஷாரண்யம்ங்கிற க்ஷேத்திரம் முதல் நாளே பார்த்தோமே, இது இத்தனை கதையுமே அங்கே தான் நடந்துட்டுருக்கு. நைமிஷாரண்ய க்ஷேத்திரத்தில் தான் சூத பௌராணிக்கர் சௌனகர் முதலானவர்களுக்கு உபதேசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அந்த பெருமாள்கிட்ட திருமங்கியாழ்வார் சரணாகதி பண்ணுறார். கீழோகத்தில் இருக்கிறச்சே வம்புலாங்கூந்தல் மனைவியை துறந்து தாரமன், தனக்கு நல்ல மனைவி இருக்கார், அழகான மனைவியை விட்டுட்டு யாரிடத்துலேயோ அவன் ஆசைப்பட்டான், பட்டுவிட்டா அதுக்கப்புறம் சரி இங்கே இருக்கிற வாழ்க்கையெல்லாம் முடிஞ்சு போச்சு, நரக்கன் வாசலுக்கு போய் நிற்கிறாவோ, உள்ளே போன பிற்பாடு யமதர்மராஜன் அவனுக்கு தண்டனை கொடுக்க போகிறானோ இல்லையோ, அப்போ செம்பினால் பெரிய பொம்மை பண்ணி வச்சிருப்பாள், செப்பு பொம்மை, அதுக்கு கீழே நிறையா காளவாய் எரி ஊட்டியிருப்பா, தக 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 தகான்னு அது எரியும், செப்பு எரிஞ்சா அது எப்படி இருக்கும், செப்பு எரிஞ்சா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும்னு வச்சுங்க, தக தகான்னு எரியறது. இவனை கூட்டின்னு வந்து ஒரு பெண்ணை அணைக்கணும் நீ ரொம்ப ஆசைப்பட்டியாமே, இதோ வச்சிருக்கேன் பார், நன்னா அணைச்சிக்கோ அப்படின்னு சொல்லி யமன் பிடிச்சி தள்ளி விடுவனும். இவன் போய் அதை அணைச்சிருந்தா தகிக்காதா கொதிக்காதா? அதை அன்னைக்கு நடந்துட போகிறதேன்னு அந்த நினைவே என்னை பயப்படுத்தி நைமிஷாரணிய பெருமானே உன் திருவடிகளில் சரணாகதி அனுஷ்டித்தேன் என்று திருமங்கியாழ்வார் சாதிக்கிறார். இப்படி இருக்க போகிறது நரக பயம். ஆனால் அந்த நரகனை கண்டு நிமிஷமும் பயப்பட வேண்டிய தேவையே இல்லை. காவலில் புலனை வைத்து கலிதன்னை கடக்க பாய்ந்து நாவலிட்டுழுதருகுன்னோம் நமந்தமர் தலகள் மீதே மூவலகுண்டு மிழிந்த முதல்வ நின் நாமங்கத்த ஆவலி புடமகண்டாய் அரங்கமான் அகருளானே. யமனுடைய தலையில காலை வச்சு நடப்பேன், இனிமே அவனவனுக்கு தொண்டன் என்ன தொண்டரடிப்புடியாழ்வார் தைரியமாக பேசுகிறார். என்ன தைரியம் இருக்கு? இத்தனை நாள் யமன்னு சொல்லிட்டு இருந்தாரே பயந்துருந்தாரே, இப்போ யமனை கண்டு இவ்வளவு தைரியமானால் நாமத்தை துணை கொண்டு விட்டார், நாமத்தை நண்பனாக ஏற்றுநுட்டார். இதே போல சுக்கிரீவனுக்கு வாலியை கண்டால் இவ்வளவு நாட்களும் பயம், ராமனை கைப்பிடிச்சு நுட்டானோ இல்லையோ, இப்போ நேர கிஷ்கிந்தேனுடைய வாசல்ல போய் நின்று ஹே வாலி சண்டைக்கு வா தார உடனே சொன்னான். நேத்தி வரைக்கும் பயந்து நடுங்கின்றவன் இன்னைக்கு தைரியமாக வந்திருக்கான்னா யாரையோ கூட்டின்னு வந்திருக்கான்னு அர்த்தம். போகாதேன்னு வாலியை நடத்தல சொன்னான், அவன் கேட்கலே கடைசியில் உயிர் மாண்டு போனான்னு அர்த்தம். அதே போல அங்கு ஒரு பலம், இப்போ நாம பார்க்குற இடத்துல ஒரு பலம், அங்கு பலம் நாமி பலம், நாமத்தை உடைய ராமன் நாமி, அவனுடைய பலம் சுக்ரீவனுக்கு, இங்கே பார்த்துட்டு இருக்கிற பலம் நாம பலம், பகவன் நாமத்தை அண்டகொண்ட பலத்தாலே முதல்வ நின் நாமங்கத்த ஆவலி புடமகண்டாய் அரங்கமான் அகருளானேன்னு சாதிக்கிறார். இதெல்லாம் நாம சங்கீர்த்தனத்தினுடைய மகாத்மியம். இந்த மகாத்மியத்தை தான் திருமழிசியாழ்வார் பாசுரத்தில் சொல்கிறார்.